நேயர்களே, இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனா சப்பாத்தி புரோட்டாவுக்கு ஒரு எம்டி சால்னா கொடுப்பாங்க. அந்த சால்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்ட கூட்டிறதுக்காக அதுல ரெண்டு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் சேக்கறாங்க. அது என்னன்னு வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனா வதங்கிருச்சு. இப்போ வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி மூணு இது கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அத சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அப்படி வதக்கினா மட்டும்தான் எம்டி சால்னாவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கப் தேங்காய், சோம்பு, கசகசா, பீனட் சேர்த்து நாம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரியே சால்னா வேணும்னா இந்த மசாலா தான் சேர்க்கணும். 1/2 கப் தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம கரைச்சு வச்சிருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுக்கங்க. சிம்ல வச்சு அரை மணி நேரம் கொதிக்க விடணும். கடையில் கிடைக்கிற மாதிரியே எம்டி சால்னா நம்ம வீட்லேயும் கிடைக்கணும்னா சிக்கன் மசாலாவும் கடலை மாவும் கண்டிப்பாக சேர்க்கணும். கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.